காய்ஸ், என்னடா இவனுக்கு ஏதோ பனி மூட்டத்துக்குள்ள எங்கடா மணாலி போயிருக்கானுங்களா இல்லை ஏன்னா பனிப்பிரதேசம் போயிருக்காங்களான்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம கொடைக்கானலில் தாங்க இருக்கோம். கொடைக்கானலில் ஒரு கிளைமேட் தாங்க இந்த மாதிரி இருக்குது. சிட்டிக்குள்ளே இந்த அளவுக்கு மெஸ்ட்டு, பார்க்க வேற மாதிரி வைப் கொடுத்த ஒரு ஃபீலுங்க. நம்ம எங்கே இருக்கோம்னா, கொடைக்கானலில் வட்டக்கானல்ன்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம் தாங்க வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் டால்ஃபின் நோஸ் போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் போயிட்டு இருந்தோம். இந்த ஃபால்ஸையும் விசிட் பண்ணிட்டு போயிடுவோமே அப்படின்றதுனால இந்த ஃபால்ஸை பார்க்கலான்னு வந்தேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபால்ஸை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக மிஸ்ட்டு, கீழே ஃபால்ஸ் இறங்கி போய் பார்த்தோன்னே இந்த ஃபீல் எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக க்ரீன்னஸ்ங்க, செம்ம க்ரீனாக ஃபுல்லி மிஸ்டாக, அப்படி லைட்டாக தூரலும் போட்டுட்ருக்கேன். வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க. கொடைக்கானலோட இப்போ இருக்க கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது. உண்மையிலே கொடைக்கானல் போனீங்கன்னா இப்போ செம்மையாக வைப் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு ஏன்னா ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொடைக்கானல் பக்கம் விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. வேறு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது உண்மையாக. கொடைக்கானலில் நிறைய சீரீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து நிறைய ட்ரெக்கிங் வரைக்கும் நம்ம சேனலில் இருக்குங்க. இன்னும் எதுனா உங்களுக்கு கொடைக்கானல் பற்றி டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். வேறு மாதிரி இருக்குது உண்மையிலே, மெஸ்ட்டும் சரி ஃபீலும் சரி வேறு மாதிரி. இந்த ஃபால்ஸோட பேர் வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸுங்க. ஆக்சுவலி இந்த ஃபால்ஸ் தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே முடியாது, வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இடமே அவ்வளோ க்ரீன்னஸ்ஸாக சூப்பராக இருக்குங்க. தண்ணி பார்த்தீங்களா, கலரு வேறு மாதிரி கலரில் இருக்குது தண்ணி, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, செம்மையாக ஃபோட்டோ எடுத்து தராங்க. பட் ஆனால் நான் போன டைமில் இந்த ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துச்சுங்க. ஆனால் பார்க்குற வியூ அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த க்ரீன்னஸ் ஃபால்ஸில் தண்ணி ஒன்றும் இல்லைங்க, பட் ஆனால் இந்த க்ரீன்னஸ் வேறு மாதிரி கொடுத்துச்சு வைப். நம்ம ஊரில் வெயிலில் எந்தளவுக்கு காஞ்சிட்ருக்கோம், அங்கே போனால் அது வேறு மாதிரி ஒரு ஃபீல். க்ரீன்னஸ்ஸாக, அழகாக, இந்த நேச்சர்லாம் வேறு மாதிரி இருக்குது. நேச்சரில் வராந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் கிட்டே ஒரு வாட்டி போய் பார்த்துடுவாங்க. செம்ம க்ரீனஸ்ஸாக சூப்பராக இருக்குது. நாங்கள் போன டைமான அந்த இல்லை மெஸ்ட்டு வேறு மாதிரி அடித்து பிரிச்சிச்சுங்க. எனக்கு ரொம்ப கொடைக்கானல் இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகேங்க, நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா எதனா இன்ஃபர்மேஷன் வேணால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க, தேவைப்படும்.